Hi friends, we are here Pariha Mathematics Channel 6th Max Term 2 Exercise 1.3 Challenging Problem 14th Problem. In an apartment consisting of 108 floors, there is an apartment. We have 108 floors. Okay, two lifts A and B starting from the ground. So, there is two lifts A and B. So, starting from the ground. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்டாப்ஸ் அட் எவ்ரி தேர்ட் அண்ட் ஃபிஃப்த் ஃப்ளோர். இந்த ரெண்டு லிஃப்ட்டுமே கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா, இங்கே வந்து எப்படி ஸ்டாப் ஆகும்னா ஸ்டாப் அட் எவ்ரி தேர்ட் அண்ட் ஃபிஃப்த் ஃப்ளோர். ஸோ ஃபிஃப்த் ஃப்ளோரில் தேர்ட் ஃப்ளோர்லேயே தான் வந்து ஸ்டாப் பண்ணுவாங்க அப்படின்னு. ஆன் விச் ஃப்ளோர் வில் போத் ஆஃப் தெம் ஸ்டாப் டுகெதர்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதில் வந்து ரெண்டுமே எந்த ஃப்ளோரில் வந்து ஸ்டாப் ஆகும் ஒன்றா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேவா, இப்போ இதை நம்ம கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கணும்னா எல்சியம் தான் கண்டுபிடிக்கணும் த்ரீக்கும் ஃபைவ்க்கும். ஸோ த்ரீக்கும் ஃபைவ்க்கும் எல்சியம் கண்டுபிடிச்சா த்ரீ இன்ட்டு ஃபைவ் விச் இஸ் ஈக்குவல் டு ஃபிஃப்டீன். ஸோ த்ரீக்கும் ஃபைவ்க்கும் எல்சியம் கண்டுபிடிச்சு பாருங்கள். ஒன் ஃபைவ் டேபிளில் இப்படி கிடைக்கும். அப்போ த்ரீ இன்ட்டு ஃபைவ் வந்து ஃபிஃப்டீன். ஸோ எல்சியம் வந்து நமக்கு ஃபிஃப்டீன் கிடைக்கும். ஓகே, இப்போ நமக்கு தேர்டு ஃப்ளோர் அண்ட் ஃபிஃப்த்து ஃப்ளோர் தான் ஸ்டாப் பண்ணுவாங்க. இதே மாதிரி நம்ம வந்து ஆன் விச் ஃப்ளோர் வில் போத் ஆஃப் தேம் ஸ்டாப் ஒன்றா வந்து ஸ்டாப் ஆகும்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த ஃப்ளோரில் வந்து 108 ஃப்ளோர்ஸ் வந்து நமக்கு இருக்குது. ஓகேவா, இப்போ இதில் வந்து நம்ம செக் பண்ண போகிறோம். த லிஃப்ட் ஸ்டாப் டுகெதர். ஸோ ஒன்றா வந்து ஸ்டாப் ஆகுறது என்னென்ன ஃப்ளோர் அப்படின்னு பார்க்கலாம். டுகெதர் அட் ஃப்ளோர்ஸ் ஃப்ளோர்ஸ்னால் இப்போ எழுதுகிறேன். ஃபஸ்ட்டு வந்து நமக்கு ஃபிஃப்டீன்த்து ஃப்ளோர். ஓகே, ஃபிஃப்டீன்த்து ஃப்ளோரில் தான் நமக்கு ஏ அண்ட் பி லிஃப்ட் வந்து ஸ்டாப் ஆகும். ஓகேவா, அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒன்றாவே இப்போ ஏ லிஃப்ட் வந்து போகுது அப்படின்னா தேர்டு ஃப்ளோரு அப்படின்னு நமக்கு ஸ்டாப் ஆகுது. அதே மாதிரி பி லிஃப்ட் வந்து இப்போ ஃபிஃப்த்து ஃப்ளோரில் இருக்குன்னா இப்போ ஒன்றா வந்து மீட்டாக எங்கே ஆகும்னா இது வந்து த்ரீ சிக்ஸ் நைனு டுவெல்லு ஃபிஃப்டின்னு இப்படி போகும். இங்கே வந்து ஃபைவு டென்னு ஃபிஃப்டீன்னு சொல்லிட்டு இது போயிடும். சரியா, அப்போ நமக்கு எப்படி மீட் ஆகும், ஃபிஃப்டீனில் தான் நமக்கு மீட் ஆகும். இதே மாதிரி நமக்கு அடுத்தது எப்போ மீட் ஆகும்னா ஃபிஃப்டீன் டேபிள்ஸ் தான் நம்ம போடணும். அப்போ தேர்ட்டி ஃபார்ட்டி ஃபைவ் சிக்ஸ்டி செவன்ட்டி ஃபைவ் நைன்ட்டி ஒன் நாட் ஃபைவ் வரைக்கும். ஓகேவா, அடுத்து ஒன் நாட் எயிட்டோட நமக்கு முடிஞ்சிருது. ஓகேவா, ஏன் நான் இங்கே எழுதுறேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு லிஃப்ட்டு வந்து தேர்டு ஃப்ளோரு, அடுத்து சிக்ஸ்த்து ஃப்ளோரு, நைன்த்து ஃப்ளோரு, டுவெல்த்து ஃப்ளோரு, அப்புறம் ஃபிஃப்டீன்த்து ஃப்ளோரு நிற்கும். பி லிஃப்ட்டு வந்து ஃபைவ், அதுக்கப்புறம் வந்து டென், அதுக்கப்புறம் ஃபிஃப்டீன் அப்படின்னு நிற்கும். இப்போ ஃபிஃப்டீன்த்து ஃப்ளோரில் தான் ரெண்டுமே ஒன்றா மீட் ஆகும். ஸோ இதே மாதிரி அடுத்து என்ன ஃப்ளோரில் மீட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீனு. அப்போ ஃபிஃப்டீன் டேபிள்ஸ் தான் நமக்கு கணக்கு வரும். அப்போ ஃபிஃப்டீன்னா அடுத்து நமக்கு எப்படி மீட் ஆகும், தேர்ட்டி டேபிளில் தான் ரெண்டுமே ஒன்றா மீட் ஆகும். அடுத்தது ஃபார்ட்டி ஃபைவ் டேபிளில் மீட் ஆகும். அப்போ ஃபார்ட்டி ஃபைவ் ஃபிஃப்த்து ஃப்ளோரில் மீட் ஆகும், தேர்ட்டி ஃப்ளோரு, ஃபிஃப்டி ஃபிஃப்டீன்த்து ஃப்ளோரு. அப்போ நெக்ஸ்ட் இதே மாதிரி நமக்கு ஒன் நாட் எயிட் வரைக்கும் எழுதணும். ஸோ ஒன் நாட் எயிட் வரைக்கும்னா ஒன் நாட் ஃபைவ் வரைக்கும் தான் நமக்கு வருது. ஸோ அதோட நம்ம ஸ்டாப் பண்ணிட்டோம். ஓகேவா, கவுண்டிங் வந்து நமக்கு ஃபிஃப்டீன் டேபிள் தான் கணக்கு, அதுக்கு தான் நம்ம இங்கே எல்சிஎம் போட்டு கண்டுபிடிச்சிருக்கிறோம். ஓகேவா, இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த சம். இந்த சம்மில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.